மக்கள் ஆட்சியா குடும்ப ஆட்சியா? சட்டமன்ற தேர்தல் 2021 குறித்த மக்கள் விமர்சனங்கள். விவசாயியாக இருந்து முதல்வராக வெற்றி கண்டுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக ஸ்டாலின் இருப்பதை பற்றி சமூக வலைதளங்களில் பரவலாக பேசி வருகின்றனர். இருவருக்கும் இடையேயான வித்தியாசங்களை பற்றி விவாதித்து வருகின்றனர். வரும் 2021 தேர்தலில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணிக்கும் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணிக்கும் தேர்தல் நடைபெறவுள்ளது. ஒருவர் படிப்படியாக உயர்ந்து முதல்வர் பொறுப்புக்கு வந்திருக்கும் விவசாயியான எடப்பாடி பழனிசாமி, அடுத்தவரோ வாரிசு என்ற பெயரில் திமுக கட்சியை தன் குடும்பத்துக்கு அடகு வைத்திருக்கும் ஸ்டாலின். இருவருக்குமான ஒப்பீடுதான் இப்போது வைரலான பதிவாக இருக்கிறது. தமிழகத்தின் பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஸ்டாலினுக்கு தந்தை முதல்வராக இருந்த காரணத்தினால் அரசியல் நுழைவு மிக எளிதாக இருந்தது. கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்ளாமலேயே அரசியலில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் 1974 ஒரு கடைநிலை தொண்டனாக அரசியலில் அடியெடுத்து வைத்த எடப்பாடி எளிய மக்களோடு இரண்டர கலந்து அரசியலில் பயணித்தார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மேயர், துணை முதல்வர் என ஸ்டாலினுக்கு மட்டும் பதவிகள் தரப்பட்டன. ஆனால் எடப்பாடியின் உழைப்பையும் தலைமை மீது கொண்ட விசுவாசத்தையும் பார்த்து பதவிகள் அவரை தேடி வந்தன. 1989 ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனதிலிருந்து 4 முறை அந்த பொறுப்பை வகித்து வருகிறார். இடையில் 1998 முதல் 1999 வரை எம்பி பதவியும் கிடைத்தது. திமுகவில் சீனியர்கள் பலர் ஓரங்கட்டப்பட்டு ஸ்டாலினுக்கு கட்சி பதவிகள் அடுத்தடுத்து தரப்பட்டன. கருணாநிதி இருந்தபோதே செயல் தலைவராக மகுடம் சூட்டப்பட்டவர் இப்போது தலைவர் பதவியை பிடித்துக் கொண்டார். ஆனால் கிளை செயலாளர் பதவியிலிருந்து தனது கடினமான உழைப்பால் மாவட்ட செயலாளர் வரை உயர்ந்து தற்போது இணை ஒருங்கிணைப்பாளராக பதவி வகிக்கிறார். எம்ஜிஆர் தனக்கு வழங்கிய கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை ஜெயலலிதா எடப்பாடிக்கு வழங்கி அழகு பார்த்தார். அதே போலவே 2011 இவருக்கு அமைச்சரவையிலும் இடமளித்தார் ஜெயலலிதா. அங்கு தனது அயராத பணிகளின் மூலம் அனைவரது பாராட்டுதல்களையும் பெற்றார். வாரிசு அரசியல் மூலம் உயர்ந்த இடங்களை பிடித்த ஸ்டாலின் தொண்டர்களை ஒரு பொருட்டாக கருத மாட்டார். தலைமை கழக நிர்வாகிகளே அவரிடம் தயங்கி தயங்கிதான் பேசும் நிலை உள்ளது. ஆனால் இபிஎஸ்இன் அணுகுமுறை இதற்கு நேரெதிரானது. சாதாரண தொண்டனையும் கூட அரவணைத்து செல்கிறார். இந்த நல்லியல்பு காரணமாகவே 2016 தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 அதிமுக வென்றது. இதுவே மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய முக்கிய காரணமாக அமைந்தது. திமுக தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றது முதலே அந்த கட்சிக்குள்ளும் அதன் தலைமையிலான கூட்டணிக்குள்ளும் குழப்பங்கள் நிலவி வருகின்றன. ஸ்டாலினின் சர்வாதிகார போக்கு பிடிக்காமல் விபி துரைசாமி, கூகா செல்வம், எம்எல்ஏ ஆன பலரும் விலகி வருகின்றனர். ஸ்டாலினின் பெரிய அண்ணன் நடவடிக்கையால் கூட்டணி கட்சிகள் மாற்று யோசனையில் இறங்கியிருக்கின்றன. ஆனால் அதிமுக கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தனது எளிமையான அணுகுமுறைகளால் நாகரீகமான நடவடிக்கைகளால் பூரண அமைதியை பேணி வருகிறார் எடப்பாடி. அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் என எழுந்த சர்ச்சைக்கு மிக சாமர்த்தியமாக முற்றுப்புள்ளி வைத்தது அவரது ராஜதந்திரத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதெல்லாம் அரசியல் தொடர்பான சங்கதிகள். தனிப்பட்ட விஷயங்களுக்கு வருவோம். 80களில் அந்த விஷயங்கள் அத்துமீறி நடந்து கொண்ட ஸ்டாலினுக்கு இன்று வரை பெண்கள் மத்தியில் ஆதரவு குறைச்சல்தான். இது தவிர நில மோசடி குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிராக உண்டு. சிடுசிடு ஸ்டாலின் மிக மோசமான டென்ஷன் பார்ட்டி. தன்னுடன் செல்பி கிளிக் செய்த ஒரு ஆட்டோ டிரைவர் மற்றும் ஒரு மெட்ரோ ரயில் பயணி ஆகிய இருவருக்கும் அவர் கொடுத்த அறையை தமிழகம் இன்னமும் மறக்கவில்லை. இந்த விஷயங்களில் எடப்பாடியை சொக்கத்தங்கம் என்றே கூற வேண்டும். உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் ஒழுக்கக்கேடான விஷயங்களை அவர் கொஞ்சமும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை. அதே போலவே நில அபகரிப்பு போன்ற குற்றச்சாட்டுகளில் தனது நிழல் கூட படிந்துவிடக் கூடாது என்பதிலும் குறியாக இருக்கிறார். தந்தையின் அடியொற்றி குடும்ப அரசியலை நடத்தி வரும் ஸ்டாலின் வெள்ளக்கோயில் சுவாமிநாதனிடமிருந்த இளைஞரணி செயலாளர் பதவியை பிடுங்கி தனது மகன் உதயநிதிக்கு கொடுத்தார். சீனியர்களின் முணுமுணுப்புகளையும் மீறி உதயநிதிக்கு முக்கியத்துவம் தந்துவரும் அவர் தனது உடன்பிறப்பான அழகிரியை திட்டமிட்டே ஒரங்கட்டினார். அதேபோல தமக்கை உறவு முறை கொண்ட கனிமொழிக்கும் முக்கியத்துவம் தராமல் புறக்கணித்து வருகிறார். அதே நேரம் இந்த விஷயத்தில் ஸ்டாலினை விட எடப்பாடி பல மடங்கு மேல் என்றே சொல்ல வேண்டும். முதல்வர் என்கின்ற அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் தனது குடும்பத்தினர் ஒருவரை கூட இன்று வரை அவர் பொதுவெளிக்கு கொண்டு வந்ததில்லை. கட்சி நிகழ்ச்சி, அரசு விழா எதிலும் இரத்த சொந்தங்களை கூட எடப்பாடி அனுமதித்ததில்லை. தனக்கென குடும்பம் இருந்தாலும் அதனை தாண்டி மிகப்பெரிய குடும்பமான தமிழ் சமூகத்திற்கு தலைமை தாங்குகிறோம் என்கின்ற எண்ணம் அவரிடம் எப்போதுமே இருக்கிறது. இந்த எண்ணம்தான் தவறுகளிலிருந்து விலகியிருக்க செய்து மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் எடப்பாடியின் புகழை ஸ்டாலின் உள்ளிட்ட வேறு எந்த தலைவர்களை விடவும் ஊங்கியிருக்க செய்திருக்கிறது.
அதிமுகவின் ஆட்சியை கலைக்க வேண்டும் என ஸ்டாலினின் அரசியலில் சூதையும் சூழ்ச்சியையும் நிறைய காண முடியும். தடைகளை தகர்த்தெறிந்து தனது சாதுரியமான அணுகுமுறையால் புகழ்கொடி பறக்கவிட்டிருக்கும் எடப்பாடியின் வெற்றி பயணத்தில் உழைப்பும் விவசாயமுமே மிகுந்து கிடைக்கின்றன என்றால் அது மிகையாகாது.